பரிகரம் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகர்கள் எல்லாம் இப்போ அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் விஜயே கூட இன்னைக்கு வந்து அவரோட கட்சியோட கொடியை வந்து வெளியிட்டாரு. அதை தாண்டி கட்சியோட பாடலையும் வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு விஜய் வந்து கடந்த பிப்ரவரி மாதமே அரசியல் பயணத்தை அறிவிச்சு அவரோட கட்சியோட பெயரை சொல்லி அவரோட கட்சிக்கு 2026 தமிழக தேர்தல் தான் இலக்கு அப்படின்ற ஒரு கொள்கையோட அரசியலில் களமிறங்கியிருக்காரு. அதற்கான நீச்சியாக தான் இன்னைக்கு வந்து அவரோட கட்சியோட கொடியையும் பாடலையும் அஃபிஷியலாக வந்து அன்வீல் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்து தமிழக அளவில் ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபல நடிகர் இன்னும் சினிமாவில் ஆக்டிவாக இருக்கார், ஆனால் அரசியலுக்கும் வந்துட்டார். அரசியலுக்கு வந்து எம்பியாகி மத்திய மந்திரியாகவே ஆயிட்டார். ஆனால் இன்னுமே வந்து சினிமாவா அரசியலா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நடுவில் மாட்டி திணறிட்டு இருக்கிறதா அவரே வந்து சொல்லியிருக்காரு. சுரேஷ் கோபி இவர் தான் வந்து மலையாளத்தில் ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடியவர். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக கேரளாவில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றதுக்கப்புறம் இவர் தான் வந்து கேரளாவில் பாஜகவோட முதல் எம்பி அப்படின்ற ஒரு பெயரை வாங்குறாரு. இதனாலேயே வந்து அப்பயே பல யூகங்களை கிளம்புச்சு. ஏன்னா ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு தேசிய கட்சிக்கு முதல் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா. ஸோ அப்பயே வந்து இவருக்கு வந்து மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதை தொடர்ந்து இவருக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. மத்தியில் டூரிசம், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் துறையோட மத்திய இணையமைச்சராக சுரேஷ் கோபி செயல்பட்டு இருக்காரு. இவர் தான் வந்து கேரளாவிலிருந்து பாஜகவுக்கு கிடைத்த முதல் எம்பி அப்படின்றதால இவரோட வெற்றியை வச்சு அங்க கட்சியை வந்து வலுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு போர்வையில கட்சியும் இருந்தது. இந்த நிலையில தான் சுரேஷ் கோபி ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து சினிமாலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து அவருக்கான டியூட்டிஸையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தேவை இருக்கு. ஏன்னா மத்திய இணையமைச்சராக இருக்கிறதுனால அவரோட டியூட்டிஸ் அவருக்கும் இருக்கும் இல்லையா, அதையும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே ஒத்துக்கிட்ட சினிமா படங்களையும் நடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த இரண்டுக்கும் மத்தியில் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கிறதா அவர் வந்து ஒரு விழாவில் வந்து சொல்கிறாரு. சமீபத்தில் கேரள தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் நடந்த கேரளா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் சுரேஷ் கோபி வந்து உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் தான் வந்து வெளிப்படையாக பல விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு சினிமா தான் பேஷன், சினிமா இல்லை அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்ற பல கருத்துக்களை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நான் வந்து ஒட்டக்கொம்பன் அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கேன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இன்னும் வந்து பெர்மிஷன் கொடுக்கப்படல. பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த படத்துக்கான வேலைகள்ல நான் செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ஈடுபட போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையும் சொன்னாரு. அதையும் தாண்டி சில விஷயங்களை சுரேஷ் கோபி வந்து பகிர்ந்துகிட்டாரு. சுரேஷ் கோபி மேற்கொண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு 22 படங்கள் நடிகரை ஒத்துக்கிட்டேன். ஸோ இது சம்மந்தமாக வந்து அமித்ஷா என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு வந்து இன்னும் எத்தனை படங்கள் பெண்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அமித்ஷாட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன். இன்னும் எனக்கு வந்து 20-22 படங்கள் பெண்டிங் இருக்கிறதா அமித்ஷாட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன். அந்த லெட்டரை வந்து அமித்ஷா தூக்கி போட்டார் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொன்னார். அதையும் தாண்டி என்ன சொன்னார்னா, என்னோட தலைவரோட முடிவை வந்து நான் மதிக்கிறேன், பட் அதே சமயத்தில் எனக்கு சினிமா தான் பேஷன், அது இல்லை அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்றதையும் ஆணைத்தரமாக சொன்னார். அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, அவர் வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிக்க போகிறார் இல்லையா. ஸோ அதே டைமில் வந்து அவரோட அமைச்சரவை பணிகளையும் கவனிச்சாகணும். அதனாலேயே வந்து அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறாராம். என்ன வைக்க போகிறார்னா, இந்த மாதிரி என்னோட மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு 4-5 ஆட்களை வந்து எங்கூட கொடுங்க, அவங்க வந்து நான் போகிற மூவி செட்டுக்கெல்லாம் கூட வரட்டும், அவங்களுக்குன்னு தனி கேரவன் கொடுத்துட்றேன், அந்த கேரவன்லயே அவங்க தங்கிக்கிட்டோம், நான் அப்படியே வந்து சைமல்டேனியஸா ஒரு பக்கம் படம் நடிக்கிறேன், இன்னொரு பக்கம் அவங்க மூலியமா என்னோட அமைச்சர் பணிகளை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டையும் எழுப்ப போறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட பேச்சிலேயே வந்து ஒரு பெரிய ஹிண்ட் இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு சினிமாவா அரசியலான்னு வரும்போது அவர் சினிமாவை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய ஹிண்டையும் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை வந்து நான் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறதால இந்த அமைச்சர் பதவியே அவங்க வந்து பறிச்சாலும் எனக்கு ஓகே தான், நான் வந்து அமைச்சர் இல்லாட்டினாலும் ஒரு எம்பியாக இருந்து திரிசூர் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வேன், அதே டைமில் சினிமாவும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த அமைச்சர் பதவியை வந்து நானாக விரும்பி ஏற்றுக்கல, திரிசூர் மக்கள் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்காங்க, ஸோ திரிசூர் மக்களுக்காக உங்களுக்கு அந்த பதவியை கொடுக்குறோம் அப்படின்ட்டு பாஜக தலைமை சொன்னதால தான் இந்த அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டேன், இல்லைனா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சுரேஷ் கோபி சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே வந்து தேசிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கொடுத்த கிண்ட்லேயே வந்து ஒரு கூடிய சீக்கிரம் அவரோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. பாஜகக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு நான் சொல்லணும். ஏன்னா ஒரு மத்திய இணையமைச்சர் முதல் முறையாக அவர் இந்த பதவிக்கு வராரு, முதல் முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மத்திய இணையமைச்சர் பதவிக்கு வராரு. வந்த கொஞ்ச மாசத்திலேயே
சினிமாவில் வந்து எனக்கு பேஷன் அதிகமாக இருக்குது, நான் ஏற்கனவே பல படங்களை நடிக்க ஒத்துக்கிட்டேன், அதனாலேயே வந்து இந்த பதவியிலிருந்து என்னை நீக்கினாலும் ஓகே தான் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறது ஒரு தலைப்புச் செய்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே சுரேஷ் கோபியோட பிரச்சாரம் என்னவாக இருந்தது அப்படின்னா, திருச்சூர் தொகுதிக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படும், இது மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சுரேஷ் கோபி பிரச்சாரம் பண்ணார். அதை தொடர்ந்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுரேஷ் கோபி கிட்டத்தட்ட ஒரு 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை வீழ்த்தி இவர் வந்து திருச்சூர் தொகுதியில் எம்பியாக ஜெயிக்கிறாரு. அதற்கப்புறம் தான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி பாஜக வந்து இவர் ஜெயிச்சு வந்துட்டார், இவருக்கு ஒரு மத்திய மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இவருக்கு மத்திய இணையமைச்சராக பதவி கொடுக்குறாங்க. அவரும் போய் டெல்லியில் போய் பதவி ஏற்றுக்கிறாரு. ஆனால் பதவி ஏற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த கேபினட் பதவியே வேண்டாம், நான் வந்து கட்சிகிட்டே சொல்லிட்டேன் எனக்கு வந்து அந்த மந்திரி பதவி மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ என்னை வந்து கூடிய சீக்கிரம் அந்த பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சூர் மக்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் வந்து அவங்களோட எம்பியாக இருந்து செயல்பட போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கினார். அவரோட கருத்துமே பாஜகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, ஏன்னா மந்திரி பதவி ஏற்ற கொஞ்ச நாள்லயே வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்றது ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. அதற்கப்புறம் அவரே வந்து அந்த கருத்துல இருந்து பின்வாங்கினாரு. அதற்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, கேரள மக்களை ரெப்ரசென்ட் பண்றதுலயும் மோடி கேபினெட்ல வந்து ஒரு இடம் கிடைச்சதும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அவரோட சர்ச்சைக்கு ஒரு முடிவு வச்சாரு. அதற்கப்புறம் எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காம இருந்தாரு. இப்போ மீண்டும் இவர கருத்தை வந்து அவர் வந்து சர்ச்சையில சிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இவரோட கோரிக்கையை அமித்ஷா நிராகரிச்சதா சொன்னாரு. அதே சமயத்தில் எனக்கு வந்து சினிமா தான் பேஷன் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் சுரேஷ் கோபி அவரோட பதவியை ராஜினாமா பண்ண போறாரா, இல்லை அந்த கருத்துக்கு பாஜக தலைமை எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். தமிழகத்திலிருந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. கூடிய சீக்கிரமே சினிமாவை கைவிட்டு முழுநேர அரசியல் ஈடுபட போறதா அறிவிச்சிருக்காரு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி இன்னும் சினிமா தான் எனக்கு பேசனாக இருக்குது, அரசியலுக்கு வந்தாலுமே வந்து நான் தொடர்ந்து சினிமாவில் தான் நடிக்க போகிறேன் அப்படின்ற கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் கேரளாவிலிருந்து ஜெயித்த முதல் பாஜக எம்பி அவரோட பதவியை தக்க வச்சுக்க போகிறாரா, பாஜக தலைமை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அவரோட தொகுதி மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.